பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக ஏகனாபுரத்தில் 100க்கும் மேற்பட்டோர் மொட்டையடிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சென்னையின் இரண்டாவது விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையவுள்ளது. பரந்தூர், ஏகனாபுரம், அங்கம்மாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களை உள்ளடக்கி 4,750 ஏக்கர் நிலப்பரப்பில் விமான நிலையம் அமைய இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் புதிய விமான நிலையத்திற்கான நிலங்களை கையகப்படுத்தினால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி 13 கிராம மக்களும் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் 264வது நாளை எட்டிய நிலையில் ஏகனாபுரத்தில் ஒன்று திறந்த 100க்கும் மேற்பட்டோர் மொட்டையடித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அத்துடன் கையில் திருவோடு ஏந்தியும் நெற்றியில் நாமமிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் விமான நிலையத்திற்கு எதிராக மொட்டையடித்தனர். பின்னர் கருப்பு கொடியை ஏந்தியவாறு கிராம மக்கள் பேரணியாக சென்றனர். இதையடுத்து ஒரு சிலர் திருவோட்டை கையில் வைத்துக் கொண்டும் சாலையில் உருண்டு புரண்டனர். மேலும் கிராமத்திற்கு வந்த பேருந்திற்குள் ஏறி யாசகம் பெறும் நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் நேற்று இரவு முதல் தொடங்கிய நிலையில் சென்னை காசிமேடு மீன்பிடி சந்தையில் மீன்களை வாங்க ஏராளமானோர் குவிந்தனர். ஞாயிறு விடுமுறை நாளான இன்று எப்படியேனும் மீன்களை ருசித்தே தீர வேண்டும் என்ற ஆசையில் அசைவ பிரியர்கள் அதிகாலை முதலே காசிமேடு மீன்பிடி சந்தைக்கு வர தொடங்கினர். ஏற்கனவே கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற விசைப்படகுகள் கரை திரும்பிய நிலையில் 50க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் பிடித்து வரப்பட்ட மீன்கள் விற்பனை செய்யப்பட்டன. 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியிருப்பதால் மீன்களின் விலை உயர்ந்துள்ளது. வஞ்சிரம், வவ்வால், கொடுவா ஆகிய மீன்கள் விலை உயர்ந்து காணப்பட்டன. கவளை, மத்தி போன்ற சிறிய வகை மீன்கள் விலை குறைந்து விற்கப்பட்டன. மீன்களை வாங்க பொதுமக்கள், வியாபாரிகள் என பலரும் ஏல விற்பனை நிலையத்தில் குவிந்ததால் காசிமேடு மீன்பிடி சந்தை களை கட்டியது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் சமயபுரம் ஆட்டுச்சந்தையில் 1 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையாகின. சமயபுரம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒத்தக்கடை பகுதியில் உள்ள ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆட்டுச்சந்தை நடைபெறும். இங்கு திருச்சி, கரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் வியாபாரிகள் ஆடுகளை வாங்கிச் செல்வார்கள். சராசரியாக 25 லட்சம் ரூபாய்க்கு ஆடு விற்பனை நடைபெறும். அடுத்த வாரம் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் 1 கோடி ரூபாய் அளவிற்கு 30,000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. ஒரு ஆடு சுமார் 10,000 15,000 வரை விலை போனது. கிருஷ்ணகிரியில் காதல் திருமணம் செய்ததால் மாமனாரால் சரமாரியாக வெட்டப்பட்ட பெண்ணிடம் நீதிபதி வாக்குமூலம் பெற்றார். ஊத்தங்கரை அருகே உள்ள அருணபதி கிராமத்தைச் சேர்ந்த சுபாஷ், அரியலூர் மாவட்டம் துடியலூரைச் சேர்ந்த வேறு ஒரு சமூகத்தைச் சேர்ந்த அனுஷியாவை காதலித்து திருமணம் செய்தார். சுபாஷின் தந்தை தண்டமானி இந்த திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார். சித்திரை திருநாள் அன்று மகனையும் மருமகளையும் வரவழைத்த தண்டபாணி இரவு தூங்கிக் கொண்டிருந்த போது மருமகளை வெட்டினார். அதனை தடுக்க முயன்ற சுபாஷையும் தடுக்க வந்த தனது தாயான கண்ணம்மாவையும் தண்டபாணி கொடூரமாக வெட்டியுள்ளார். இதில் சுபாஷும் கண்ணம்மாவும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த அனுசையாவிற்கு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனை, தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுசையா அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றி மாஜிஸ்ட்ரேட் சேலம் அரசு மருத்துவமனைக்கு வந்து அனுசியாவிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளார். தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம்.
ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த நந்தினி குப்தா 2023 ஆண்டிற்கான மிஸ் இந்தியா அழகி பட்டத்தை வென்றிருக்கிறார். 59வது ஃபெமினா மிஸ் இந்தியா அழகி போட்டி மணிப்பூர் மாநிலம் இம்பால் நகரில் கோலாகலமாக நடைபெற்றது. நாடு முழுவதும் இருந்து 30 அழகிகள் கலந்து கொண்டனர். பல்வேறு சுற்றுகளின் முடிவில் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா நகரை சேர்ந்த 19 வயதான நந்தினி குப்தா இந்திய அழகியாக தேர்வு செய்யப்பட்டார். மிஸ் இந்தியா நந்தினி குப்தாவிற்கு கடந்த ஆண்டு மிஸ் இந்தியா பட்டம் வென்ற சினி ஷெட்டி மகுடம் சூட்டி கௌரவித்தார். பூஞ்சா 2வது இடத்தையும் மணிப்பூரை சேர்ந்த ட்ரெல்லால் வாங் 3வது இடத்தையும் பிடித்தனர். வறுமையின் காரணமாக பஹ்ரைன் நாட்டுக்கு வேலைக்கு சென்று விபத்தில் சிக்கிய மகன் தாயின் 4 மாத முயற்சிக்கு பிறகு சென்னை அழைத்து வரப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த சுப்பையா என்பவர் விபத்தில் ஒரு காலை இழந்ததால் அவரது மகன் வீரபாண்டி கடந்த டிசம்பர் மாதம் பஹ்ரைன் நாட்டுக்கு வேலைக்கு சென்றார். பணியில் சேர்ந்த சில நாட்களிலேயே அங்கு விபத்தில் சிக்கிய வீரபாண்டி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். தகவல் அறிந்த அவரது தாய் அழகி மகனை ஊருக்கு அழைத்து வர பெரும் முயற்சிகள் மேற்கொண்டார். பின்னர் வெளிநாடு வாழ் தமிழர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறையை அணுகியதையடுத்து வீரபாண்டி சென்னை அழைத்து வரப்பட்டார். விமான நிலையத்தில் காத்திருந்த அழகி மகன் வருகையை எரிந்து ஓடிச் சென்று அரவணைத்துக் கொண்டு கதறி அழுதார். அதன் பின்னர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வீரபாண்டி அழைத்துச் செல்லப்பட்டார். பீகாரில் கள்ளச்சாராயம் குடித்ததில் 22 பேர் உயிரிழந்தனர். பீகார் மாநிலம் மோதிஹாரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 50 மேற்பட்டோருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி 22 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பலர் கவலைக்கிடமாக உள்ள நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. மோதிஹாரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் டேங்கர் லாரியில் கொண்டு சென்று கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியானது. அதன் அடிப்படையில் 7 பேர் கைது செய்யப்பட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் நிதிஷ்குமார் உறுதியளித்துள்ளார். பீகாரில் கடந்த 2016 ஆண்டு முதல் மதுவிலக்கு அமலில் உள்ளது. இதனால் அம்மாநிலத்தில் கள்ளச்சாராய விற்பனை பெரும் அளவு அதிகரித்துள்ளது. கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்கதையாக இருப்பது குறித்து நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு மீது எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. மாண்டகார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரில் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ருப்லோவ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். ஏடிபி தொடர்களில் ஒன்றான மாண்டகார்லோ மாஸ்டர்ஸ் தொடர் மொனாக்கோவில் நடைபெற்று வருகிறது. இதில் உலகின் முதல்நிலை டென்னிஸ் வீரரான சர்பியாவின் நோவக் ஜோகோவிச் காலிறுதிக்கு முந்தைய சுற்றிலேயே வெளியேறி அதிர்ச்சி அளித்தார். இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் ஆண்ட்ரே ரோபலோவ் அமெரிக்காவின் டெய்லர் ஃபிரிட்ஸை எதிர்கொண்டார். தொடக்கம் முதலே விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் 5-7, 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் ரூப்லோவ் வெற்றி பெற்றார். மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் இத்தாலியின் சினர் டென்மார்க்கின் ஹால்கர் ரூனை மோதினர். இதில் 1-6, 7-5, 7-5 என்ற செட் கணக்கில் போராடி வெற்றி பெற்ற ஹால்கர் ரூனே இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இன்று நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் 19 வயதான ரூனே ஏடிபி தொடர்களில் 5 முறை சாம்பியனான ரூபலவை எதிர்கொள்கிறார். சீனாவில் களைக்கட்டியுள்ள சர்வதேச பட்டமிடும் திருவிழாவால் வெயிங்பாங் நகரமே வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. ஷான்டாங் மாகாணத்தில் உள்ள வெயிங்பாங் நகரம் சர்வதேச அளவில் பட்டங்களுக்கான தலைநகரமாக கருதப்படுகிறது. 1984 ஆண்டு முதல் இந்த திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 40வது சர்வதேச பட்டமிடும் விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. இந்த போ
போட்டியில் 60 நாடுகளைச் சேர்ந்த 600 மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது பட்டங்களை வானுயர பறக்கவிட்டனர். குறிப்பாக டிராகன், குரிலா உட்பட ராட்சத பட்டங்களும் வானில் வட்டமிட்டன. களை கட்டியுள்ள சர்வதேச பட்டமிடும் விழாவை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் சீனாவிற்கு படையெடுத்து வருகின்றனர்.